ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டர் வந்து இப்போது சைனா போயிருந்தாங்க. அவங்க டிகிரி எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஃபைனல் எக்ஸாம்ஸ் இருக்கு தெரியுமா, டிகிரி வாங்க முடியாது, அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து திரும்பி ராஞ்சிக்கு போக வேண்டியது. சரி ஓகே, ஒரு சடன் பிளான் தான், சென்னைக்கு வந்துட்டு இருந்துட்டு போகிற மாதிரி தான் இப்போதைக்கு பிளான்னு. ஸோ அதுக்காக வேண்டி இப்போ சென்னைக்கு ஆன் தி வேல இருக்க ஃப்ளைட்டில் வந்து இங்கே லேண்ட் ஆனதும் நம்ம பிக்கப் பண்ணுறதா இப்போதைக்கு பிளான் பண்ணிவிட்டு, லைக் லேண்ட் ஆனதும் நம்ம பிக்கப் பண்ணிட்டு இங்கே வீட்டுக்கு தான் வர போகிறோம். வீட்டுக்கு வந்துட்டு லைக் அவளுக்கு இங்கே லோக்கல் ஃபுட்ஸ்லாம் இருக்கனால கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு திரும்பி ஸ்டே முடிஞ்சால் கூட திரும்பி ராஞ்சிக்கு அனுப்பி விட்றது தான் இப்போதைக்கு பிளான். சரி வாங்க, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது, 12:00 கிட்ட வந்து லேண்டிங் அவளுக்கு சென்னை ஏர்போர்ட்டில். நம்ம அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு எப்படியும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பேஸ்லேயே கிளம்புவோம், நம்ம கார் எப்பயும் கூட ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணி கிளம்புவோம். வாங்க போகிறதுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூஷுவல் எப்பயும் போல் இந்த ஈவினிங் டைம் மேலே இங்கே டிராஃபிக் இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வண்டிங்க நிற்கிது. நம்ம மாதிரி ரவுண்டானா போகிற வழி இப்போ நம்ம ஆஃப்டர் ஃபியூலிங் அப் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 13,358. ஒரு 3-4 kilometers நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம் வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கு. லெஃப்ட் சைடு தண்ணி இருக்குது பாப்ஸ், சேராகிடும் வண்டி வேறு கழுவிருக்கீங்கல்ல. ஸோ நம்ம இப்போ போயிட்டு தான் இருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு, பார்ப்போம். டிராஃபிக் இங்கே இருக்குது, இதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் குறைஞ்சி இந்த இடம் மட்டும்தான் எப்பவுமே டிராஃபிக் இருக்கும். ரைட் இண்டிகேட்டர் போட்டு பாப்பா எப்படி போகுதுண்ணா. ஃபுல்லாக லாரி டிராஃபிக் தான் இருக்கும் இந்த ரோட்டில். அந்த டிராஃபிக்கை தாண்டி பிரிட்ஜில் ஏறியாச்சு. இந்த பிரிட்ஜிலலாம் ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்காது, எல்லாமே கீழே தான் போகும். ஏன்னா டிராஃபிக் ரூல்ஸ் படி பார்த்தா மேலே ஹெவி லோட்ஸ் போகக்கூடாது. எல்லாமே ரைட்டில் ஆந்திரா போகிறதுனால அண்ட் எல்லாம் ஆந்திரா அந்த மாதிரி ஊருக்கு போகிறதுனால எல்லாருமே வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து சிட்டிக்குள்ளே போகிறதுனால வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு அந்த கவலை இருக்காது. மறுபடியும் இந்த ஜங்ஷனில் கூட்டம் இருக்கும், ஏன்னா இங்கே வந்து மெட்ரோ ஒர்க்ஸ் நடக்கிறதுனால மறுபடியும் எல்லாமே ஜாயின் ஆகிற இடத்துல மோஜ் ஆகிற இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். லீவை முடிச்சுட்டு வந்துட்டாங்க, வெளியூர் போகிறக்கு ஆளு இருக்காது. இப்போ நம்ம ஏர்போர்ட் போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் மாதவர ரவுண்டானா பிரிட்ஜ் ஏறி இறங்கி இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். மேலே ஃபுல்லாக மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு ஃபுல்லாக பில்லர் போட்டுட்டாங்க, கேரடர் வச்சுட்டாங்க, அடுத்து ட்ராக்கிங் ஒர்க்கு தான் இதில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த பாட்டு ஒர்க்கை முடிச்சிட்டாங்க, நம்ம போகிறது ரெட்டேரி சிக்னல் கிட்ட போயிடுவேன், அந்த பிரிட்ஜில் மேலே ஏறி போகிறோம். இது வந்து லாரியில் போனால் அவனி போகும் போனப்போ நான் அலர்ட் சிக்னல் தான். பிரிட்ஜில் போயிடலாம். பாருங்க வந்து ஸ்கிட் அடிச்சு பைத்தியம் இருக்குல்ல, எங்க போற புக்கிங் பரபரப்பு பாருங்களா. சரிங்க, அந்த வண்டியில 80 லிமிட் தானே, இந்த வண்டியில லிமிட்
அப்படிதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் கிட்ட வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ வந்து லேண்ட் ஆனதும் நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணதும் நம்ம போய் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளே போய் பார்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெளியே தள்ளியிருக்கிறோம். கால் பண்ணதும் இங்கே ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ் தான், பட்டுன்னு போயிடலாம். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும், லேண்ட் ஆயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம பிக் பண்ணிட்டு கிளம்ப போக வேண்டியதான். போர்டு பார்த்துக்கோங்க, என்ன மேப் என்ன போட்டுக்கிறீங்க, ஆல் டெபாச்சர் நிறைய என்னன்னு கேட்டுக்க போட்டிருக்கேன். அறிவில்லை கிளியானு கேட்டு எப்பா. ஆஹா, இது விழுந்துடும், டம்மு விழுந்துடும். கீழே தான் பாப்ஸ் போட்டிருக்கேன். இங்க போடு சொல்லு, போடு இங்க போடுங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டா போ, இங்க வா, லெஃப்ட் வா, கேப்சி போன போ, முன்னாடி போ, போது போது போது. நான் இறங்கிறேன் சைடில் போன் இருக்கு, அந்த போனுக்கு வந்து பின்னாடி வரேன். நீங்க டோர் திறக்கிறதுக்கு தட்டும் இல்லை, அதில் எங்க இருக்கு, அதை இறங்கிறேன். நான் இறங்கிட்டேன்னா நீ லெஃப்ட் ஒரு சைடு ஏற்றி கொடுக்கு. நிறைய